அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாமே லாக்டவுன்ல ரொம்ப எளிமையான முறையில் திருமணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப சிம்பிளா கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சம்பவம். அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதாவது விஸ்மயா அப்படிங்கிற 22 வயசுள்ள ஒரு பெண்மணி, கேரளாவில் கொல்லம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த இந்த பெண்மணிக்கு போன வருஷம் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வரதட்சணையா என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மாப்பிள்ளைக்கு என்ன பெண் வீட்டார் சார்பு என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா 100 பவுன் நகை போடுறாங்க. அது இல்லாம ஒரு டொயோட்டோ கார் ஒன்று வாங்கி தர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2 ஏக்கர் நிலம் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வைக்கிறாங்க. இவ்வளவும் செஞ்சு ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கல்யாணம் நடந்து முடிக்குது. முடிஞ்சதும் நல்லாவே இருக்கிறாங்க. திடீர்னு என்னமோ தெரியல, மாப்பிள்ளைக்கு வந்து திடீர்னு ஒரு ஞான உதயம் வருது. என்ன பழைய காரா மாதிரி ஆகிப்போச்சே, அதாவது 6 மாதம் தான் ஆகுது, கார் எதுவும் மைலேஜ் ஒழுங்காக தரமாட்டேங்குது, புது கார் ஒன்று வாங்கணும், அதனால நீ என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் ஒன்று ஒரு 10 லட்சம் ரூபா சேர்த்து கேளுன்னு சொல்லி பெண்மணிகிட்ட சொல்கிறார். யாரு தான் மனைவிட்டு விஸ்மயாங்கிற பெண்ணிட்ட. இந்த பெண்ணு கேட்குது, இல்லைப்பா இவ்வளோ செலவு பண்ணி எங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் எங்களால் முடிஞ்சதை ரொம்ப சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம், இன்னும் நாங்கள் காசு கேட்டால் எங்கே போவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் தரமாட்டாங்களோன்னு சொல்லி அந்த பெண்மணி விஸ்மயாங்கிற பெண்மணி போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஆணியால அப்படி கையை கீறி வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி இதெல்லாம் பார்த்ததுமே வந்து அவங்க பெண் வீட்டாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பியோன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டிலே வச்சிருக்காங்க. வீட்டில் வச்சிருக்கும் போது இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு நாள் தண்ணியை போட்டு வந்து கதவை தட்டி உடனே அந்த புள்ளி பலார் பலார் நிறைஞ்சு, உங்கள் வீட்டிலலாம் அப்படியா இப்படியா, எனக்கு என்னத்தை தர்றாங்க என்னத்தை தந்தாங்க வச்சாங்க, 100 பவுன் நகை போட்டதை கூட மறந்து அவரு பலார் நடத்து உங்க வீட்டுல என்னத்தை தந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. இவங்களும் மாப்பிள்ளை கொடுத்தனால ரொம்ப அமைதியான முறையில் நின்றுட்டு இருக்காங்க. இது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த பெண்மணி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அவங்க வீட்லயே இருக்குது, யாரு அவங்க அம்மா வீட்லயே இருக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எக்ஸாமுக்காக வெளியே வரும்போது டக்குன்னு கணவர் வந்துடுறாரு. இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி என்ன ஒரு வருத்தனா, என்னடா அது, நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம கணவரோடு இல்லாம அம்மா வீட்லயே இருக்குமே, ஊர் உலகம் எப்படி பேசும், நம்ம 4 பேர் பாக்குறோம், 4 விதமா நம்ம குடும்பத்தை காரி துப்புவானேங்கிற வருத்தத்தோட அந்த பிள்ளை இருக்கும் போது திடீர்னு இவர் வந்து சொல்றாரு, இனிமேல் நம்மகிட்ட வரதட்சணையும் கேட்க மாட்டேன்ப்பா, இனிமேல் நம்மளாம் கிரண்குமார் சொல்ற வார்த்தை தான், மனைவியை பார்த்து இனிமேல் நம்ம ஒற்றுமையா இருக்கலாம்னு சொல்லி ரொம்ப அன்பா பேசணும். ஆல்ரெடி அந்த பிள்ளைக்கு ஒரு வருத்தம், இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கேட்டதும் ரொம்ப சந்தோஷத்தோட போன அந்த பெண்மணி இன்னைக்கு பிணமா தான் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட போகுது அந்த வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள போனதும் மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க டார்ச்சில், என்ன உங்க வீட்டுல எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு காசு பணம் வராதா, அது வராதா, கார் வாங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே அடி. எந்த அளவுக்குன்னு சொன்ன அந்த பெண்மணி அம்மாட்ட பேசுறது கூட பாத்ரூம்ல ஒளிஞ்சுதான் பேசுமா. அந்த அம்மா ஃபோன் பேசும்போது, நம்ம 5500 ரூபா கொடுமான்னு கேட்டிருக்கு அந்த பெண்மணி. எதுக்குப்பா எது, அந்த அம்மா கேட்குறாங்க, எதுக்கு உனக்கு 5500 ரூபா இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஏன் உன் கணவர் தரமாட்டார காசுன்னு கேட்டாலே செவிலி அறையிறாரு, ஏன் உங்கள் வீட்டில் என்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு சொல்லி அந்த பெண்மணி அழுதுகிட்டு அவங்க அம்மாட்ட பாத்ரூம்ல இருந்து சொல்லியிருக்கு. இன்னமும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவர் அடிக்கிறதெல்லாம் வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து தன் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அமுச்சு வச்சிருக்கிறது அந்த பெண்மணி. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாலாம் கோவப்பண்ணி, சே பசா கோவப்பட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருமான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அந்த பெண்மணி வலி தாங்க முடியாம இவ்வளவு நாள் வேதனை தாங்கிட்டு இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழியே இல்லைன்னு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இத ரொம்பவே சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வரதட்சணை வாங்குற பகல் திருடன் அப்படின்னு இருக்காங்க. திருடன் நைட்ல போய் பொருட்கள் எல்லாம் திருடிட்டு வருவான். ஆனா வரதட்சணை வாங்குறவனை பார்த்து அவங்க சொன்ன வத்த பகல் திருடன், பகல்லே வந்து என்ன பண்றதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி பயங்கரமா திருடுறதுங்கிறது இந்த வரதட்சணை. அரபியில வரதட்சணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அரபியர்கள்ட்டையும் சரி, ரசூல்லாட்டையும் சரி, சஹாபாக்கள்ட்டையும் சரி, தாபீன்கள்ட்டையும் சரி, இப்படி ஒரு வழிமுறையை நம்ம பார்த்துருக்க கூட முடியாது. இந்த ஒரு வரதட்சணைங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கே கிடையவே கிடையாது. இது நம்மளாம் உருவாக்கிட்டோம். அதாவது பெண் வீட்டு அன்னைக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இஸ்லாம் ஆக்கி வச்சிருக்குன்னு சொன்னா, பெண்கள் பிறக்கிறதுங்கிறது செலவே இல்லைங்கிற ஆக்கி வச்சிருக்குது. அன்னைக்கெல்லாம் சஹாபாக்கள் எப்படி வாழ்த்து சொல்லுவாங்கன்னா, பெண் புற பிறந்தா ஹனிஹன்லக்க நாஃபிஜா, பரவாயில்லையே உனக்கு பெண் புள்ள பிறந்துருச்சா, ஹனியன்ல கனாஃபிஜா, செலவு மிச்சம்ப்பா, செலவு மிச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா, ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா குழந்தை பிறந்தது வரவா செலவா, அதாவது செலவுன்னு சொன்னால் பெண் பிள்ளையா, பொம்பளை குழந்தை பிறந்ததும் பொம்பளை பிள்ளைன்னதும் அப்படியே சந்தோஷத்தோட போய் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னதும் அத்தா மனசுல ரொம்ப சந்தோஷம். ஆனா பிறந்தது பெண் பிள்ளைன்னதும் அவ்வளவு வருத்தம், ஏன்னு சொன்னா அதனுடைய செலவினங்களை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க. இன்னைக்கு சமூகம் அப்படி மாற்றி வச்சிருக்குது.
ஆனா இஸ்லாம் பெண்களுக்கு செலவே இல்லாம ஆக்கி வச்சிருக்கு. எந்த இடத்துலயும் அதாவது ஆண்கள் தான் என்ன பண்ணணும்னு சொன்னா, பெண்ணை கல்யாணம் முடிக்கும் போது நன்கொடையா கொடுத்து கிஃப்ட் கொடுத்து மகர கொடுத்து அந்த பெண்மணியை இவங்க வீட்டுக்கு கூட்டு வரணும். எந்த இடத்துலயும் அந்த பெண்மணிட்டு இருந்து கரண்டி வாங்குறது, வீட்டுக்கு உண்டான மிக்சியில இருந்து கிரைண்டர்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி இஸ்லாம் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. இது நம்மளா உருவாக்கிக்கிட்டது நம்ம சௌரியக்கத்துக்கு. இன்னமும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கல்யாணம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க, வந்து இந்த மாதிரி ஒரு பெண்மணி கேட்கறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இந்த மாதிரி நீ அந்த பெண்மணிக்கு நன்கொடையா கொடுக்கறதுக்கு மகுரா கொடுக்கறதுக்கு உன்ட்டு என்ன இருக்குன்னு தான் கேட்டாங்க. அந்த பெண்மணியை பார்த்து நீ எத்தனை பவுன் சவர் நகை போடுற, மாப்பிள்ளைக்கு புல்லட் பைக் கிடைக்குமா, இல்லை 24 இன்ச்சு டிவிலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தைகளுமே இல்லை. அதாவது அந்த பெண்மணிட்டு இருந்து இந்த மாப்பிள்ளைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வார்த்தையும் ரசூல்லா கேட்கல. நீ அதை கொடுப்பியா இதை கொடுப்பேன் மாப்பிள்ளை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க, ஏப்பா நீ என்ன போடுற நன்கொடையா? உடனே அவரு சொன்னார், யார சொல்ல நானே ரொம்ப ஹதீஸ்கள் எழுதுறாங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தார், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போய் பார்ப்போம்மா ஏதாவது உனக்கு கிடைச்சா ஒரு ஏதாவது ஒரு பொருளையாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவரு போய் பார்க்குற யார சொல்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு அதுவும் சரி உனக்கு குரான் வசனங்களாவது தெரியுமா? தெரியும் யார சொல்ல அதை அன்பளிப்பு உன் மனைவிக்கு கொடு, அதுக்கப்புறம் நீ திரும்ப முடிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு அன்பளிப்புக்கு அப்புறம்தான் திருமண வாழ்வே நடந்திருக்குது. இங்கே அங்கேருந்து இங்கே ஒன்றுமே பாஸ் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒருத்தர் வர்றாரு யாரோ சொல்ல இந்த மாதிரி திருமணம் முடிக்குன்னு வர்றாங்க, கேட்குறது உங்கள்ட்ட என்ன இருக்குது? அதே மாதிரி மாப்பிள்ளையை பார்த்தும் கேட்குறாங்க, மாப்பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அவர் சொல்ல யார சொல்ல என்கிட்ட ரெண்டு செருப்பு தவிர வேறு எதுவும் இல்லை, சரி அதுவும் மனைவிக்கு கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்லி மகுரா கொடுத்து திருமணம் முடிச்சிருக்காங்க. இப்படித்தான் நடந்திருக்க ஒழிய இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ரசூல்லாவே அவங்க பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுத்தாங்களே. ஹதீஸுகள் எடுத்து பார்த்தா தெரியுது, அலிரலில்லாஹு அவங்க உருக்கு சட்டையை வித்து அதிலிருந்து வந்த காசு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அதுலேருந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான்கள் கரண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே தவிர அவங்களாம் அவங்க பாக்கெட்லேருந்து சொந்தமாக எடுத்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்ததாக ஒரு ஹதீஸ் சொல்லியுமே இல்லை. இன்றைக்கி நம்மளாக வந்து ஏதேதோ பெரிய லிஸ்ட்டுகளை போட்டு வச்சிடணும், அவ்வளோ நகை கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி, அதாவது ஒரு பெண் வீட்டை ஒரு பெண்ணை பெற்றவங்க வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இன்றைக்கி யாருமே பெண் பிறந்துட்டாலே அவ்வளோ ஒரு வருத்தம் ஆயிடுது. ஒரு வீட்டில் மூணு ஆண் ஒரு பெண்ணால் கூட அவ்வளோ கஷ்டம். இந்த நாலு பேருமே நாலு ஆண்கள் வந்து உழைக்கணும் 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 எதுக்காகன்னு சொன்னால் அந்த ஒரு பெண்மணியுடைய அந்த நிக்காகக்காக இவங்க 4 வருஷம் உழைக்கும். இப்படி தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இருக்குது. ஆனால் இஸ்லாம் அந்தளவுக்கு எதுவுமே ஆக்கலை. பெண்கள் பெண்ணை தவிர அங்கே வேறு எந்த இடத்துலையும் பொண்ணு போகணும்னு அவசியம் இல்லை, பெண் மட்டும் போனால் போதும். இன்றைக்கி வந்து பெண்ணோட பொண்ணு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எவ்வளோ நகை போடுற, அது போடுற, அது போடுற, இது போடுற, அதாவது பெண் வீட்டில் வாங்குறதே தப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. கட்டலுக்கு மாமாட்ட சொல்லிடலாமா, இவங்க பெண்ணுடைய சித்தப்பாட்டை வந்து பீரோவுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருட்களும் யார் யார்கிட்டையும் பிரித்து கொடுத்து நம்ம ஒரு தலைவலியை வந்து போக்கிக்கலான்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பாங்க. ஒரு 18 வயசு பெண்மணி ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த தாய் தகப்பனுடைய மனவலி மனவேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படா அந்த பெண்மணியுடைய நிக்காவுடைய செலவுகளை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அந்த பெண்மணி நம்ம வந்து நிறைவேற்ற போகிறோம், இந்த குமுருகாரியத்தை எப்படி சிறப்பான முறையில் நடத்த போகிறோங்கிற வருத்தத்தில் இருக்கும்போது கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம். நம்மளா அப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது இவங்க கட்டல் வாங்க போகிறப்ப அங்கேருந்து ஒரு மெசேஜ், ஆமாம் எந்த சைஸில் கட்டல் வாங்குறேன், மாப்பிள்ளைக்கெலாம் வந்து ஸ்லீப்பில் குஷன் பெட்டு தான் வேணும். இப்படி கேட்டு வாங்குறதுக்கு பிச்சை எடுத்து அங்கே வாங்குறதுக்கு பேசாமல் இவரே 6 அடி குழியை தோண்டி இவங்க படுத்துடலாமே. அவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கள் கேட்டு வாங்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லையே. அதே மாதிரி அவங்க அவங்க ஸ்டைலுக்கு அவங்களே யாராவது அவங்க மாமாட்டியோ அந்த பெண்மணியுடைய யாராவது நெருங்கிய சொந்தம் யாராவது இருப்பாங்க சித்தப்பாட்டு, அவங்கள்ட்ட அந்த வீட்டாரெல்லாம் கவலையை சொல்லி ஏதாவது இந்த சைஸில் ஒரு அழகான ஒரு பீரோ செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் ஏதோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவங்க வீட்டில் தான் ஏதோ வந்து ஸ்விஸ் பேங்க் லாக்கரே வந்து இவங்க வீட்டில் தான் வந்து மாற்றி வச்சுருக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் நமக்கு பத்தாது சைஸு, நமக்கு 3x டோர் இருக்கிறதான செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி அவங்க வீட்டில் கேட்டு வாங்க மனசு வருதுன்னு தெரியல. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலை இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இறுதியாக சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், உங்கள் வீட்டு திருமணங்களில் உங்கள் வீட்டு கல்யாணங்களில் தயவு செஞ்சு பெண் வீட்டார்கிட்ட வந்து அதை போடுங்க இதை போடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்காமல் கண்ணியமான முறையில்
நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு அன்பளிப்பு கொடுத்து மகரை கொடுத்து திருமணம் முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். இஸ்லாமும் அதுதான் சொல்லுது, சஹாபாக்களும் அப்படி தான் திருமணம் முடிச்சிருக்காங்க, ரசூலுல்லாவும் அப்படி தான் திருமணம் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய உள்ளங்களில் இறைவன் நல்ல மாற்றத்தை தரணுங்கிற ஒரு துவாவையும் வச்சுக்கிறேன். கண்டிப்பான முறையில் இதை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் அவங்களுடைய திருமணங்களை இஸ்லாம் சொல்கிற வழியில் அமைப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது மாதிரி சமுதாய பிரச்சனைகளையும் அதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.